என் அருமை தாய்மார்களே, அருமை பெரியோர்களே, என்னுடைய ஓலி வைல சிங்கங்களே, தேன் சிந்தம் என் அருமை சகோதரிகளே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற வட்டார பஞ்சாயத்து தலைவர் அவர்களுக்கும் அவரை சார்ந்த குழுவினர்களுக்கும் இந்த வட்டார இளங்காலைகளுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 2:10 கொடுக்குறாங்க, தாய்மார்களுக்கு 2:30 பசி எடுக்கும். அதுக்கு தான் ஊர்வலம் பெருசாக வேணா குறைங்கன்னு, அதிலே நீங்கள் 1 ஹவர் எடுத்துக்கு, நீங்கள் அவ்வளோ நேரம் தாய்மார்கள் உட்காந்துக்கிறாங்க. அவங்க பசி எடுத்து ஏந்து போனால் கேமராவில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, எஸ்ஆர் பேசும்போது தாய்மார்கள்லாம் ஏஞ்சி போயிட்டாங்கன்னுவீங்க. பசிக்கு ஏஞ்சி போவாது நம்ம உட்காந்து இருப்பாங்க. இதை கொஞ்சம் சிந்திக்கணும் வாலிபர்கள், பஞ்சாயத்து தலைவர்கள். ஆனால் நீங்கள் உங்கள் மட்டும் பார்த்தீங்க, நான் அவங்களையும் சேர்த்து பார்த்துருக்குறேன். எங்கள் அம்மா அங்கே உட்காந்து பசி எடுக்குதுன்னா ஏந்து மாமான்னு தான் சொல்லுவேன். அங்கே உட்கார நான் சொல்லுவேன், என் தாய்க்கு பசி எடுக்குன்னா உட்காருமான்னு சொல்லுவேன். நான் முடியாது, பசி இதில் ஏஞ்சி போக வெளியேறுவேன். அப்படி ஒவ்வொரு வாலிபனும் நினைக்குவான்ல, அதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இதை தான் நான் கோபமாக சொல்லிட்டு இருந்தேன்னா இன்னும் திருந்தலப்பா அவருன்னு இருவீங்க. அதில் பொலைட்டாகவே சொல்கிறேன். என் அருமை சகோதரி சொன்னாங்க, எங்கள் வட்டாரத்தில் காவாவுலே இல்லை, ட்ரைனேஜ் இல்லை, குடி தண்ணி இல்லை, தெரு சுத்தமாக இல்லை, இதெல்லாம் நீங்கள் செய்து கொடுக்கணும். அந்த அம்மா பொய் சொல்கிறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது, இதுதான் உண்மை. நாயாம் பார்க்கணும், அதான் சொன்னீங்களே கக்குசை வந்து பாருங்க, எத்த கூப்பிட்றாங்க பாரு என்னை பார்க்குறதுக்கு இல்லையா, கூப்பிட்றாங்க இவ்வளோ பாசமாக என்னை ஊர்வலமாக எடுத்து 10 பைசா என் பாக்கெட்லேருந்து செலவு கேட்காத, தான் ரத்தத்துலேருந்து சம்பாதிச்ச உழைப்பை கொண்டு வந்து எனக்காக போட்டு என்னை ஊர்வலமாக அலங்காரம் பண்ணி கொண்டாந்து கக்குசை பாருன்னு கூப்பிடுறீங்களே, என்ன தாயே நியாயம் இது? சரி பார்த்துருவோம் ஒரு நாளைக்கு கக்குசை. அந்த அம்மா சொல்கிறது ஏன் பொய்னு சொன்னேன்னா, சட்டமன்ற உறுப்பினரும் நகரசபை தலைவரும் இந்த வார்டுக்கு இங்கே வந்து சொன்னது, ரமேஷ் கவுன்சிலருக்கு அதிகமான 3 கோடி ரூபாய் கொடுத்துக்கிறோம் இந்த வட்டாரத்துக்கு. சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்களா இல்லையா? எம்எல்ஏ பிரசிடெண்ட் வந்து இந்த வட்டாரத்துக்கு தான் அதிகமாக கொடுத்துக்குறோம் பணம், 3 கோடி ரூபாய் கொடுத்துக்குறோம் நாங்கள். அப்போ அந்த அம்மா சொன்னது பொய்யா, இந்த அம்மா சொன்னது பொய்யா? நீங்கள் சொல்லுங்க, அந்த அம்மா சொன்னது பொய்யினே. அதனால தான் அந்த அம்மா சொல்கிறது பொய்யினே. இப்போ புரியுதுங்களா, எந்த அம்மா சொன்னது பொய்யினே? என் தங்க வயல் தாய் பொய் சொல்ல மாட்டா.
தங்க வயல் தாய் போய் சொல்ல மாட்டா, தும்கூர் அரம்மா அழகான போய் சொல்லுவாங்க. அவங்க பொய்க்கு சொந்தக்காரனுக்கு பிறந்தவங்க. அவங்க ஏழு டர்ம் எம்எல்ஏ கொடுத்து பொய்யே சொல்லியிருந்தார். எப்படி மாரிக்குப்பம் விசாரணத்துக்கு நமக்கு எல்லாம் ரயில் ட்ராக் சேங்ஷன் ஆகிவிட்டது, அமௌண்ட்டு வந்து போயிட்டது, நாளை ஆகத்து ஈவத்தாகத்தேன்னு 30 வருஷமாக பொய் சொன்னார். அவங்க பொண்ணு ஒரு 3 பொய் சொல்லக்கூடாது. அதே மாதிரி அதனால் எவ்வளோ பொய் சொல்கிறாங்க நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 3 கோடி ரூபாய் இருந்துச்சுன்னா 16th வார்டு பெர்லைன் ஃபுல்லாக ட்ரைனேஜ் போட்டுடலாம், போர்வால் போட்டுடலாம், வார்டுக்கு ஒரு டிராக்டர், வார்டுக்கு ஒரு குப்பை வண்டின்னு சொல்லிக்கிறாங்க. 35 வார்டு இருக்குதானே, 35 வார்டுக்கும் இருக்குதுன்றாங்க. இப்போ தினமும் 30 நாள் வரலாமே குப்பை எடுக்கிறதுக்கு. இது அத்தனையும் நகரசபை பொய் சொல்லுக்குது. சொல்லி சொல்லி இப்போ எலெக்ஷனு இந்த மாதம் 27-28 கோட் ஆஃப் கான்டாக்ட் டிக்ளேர் பண்ண போகிறான். இதெல்லாம் நடக்கணும்னா ஒரு 2 மாதம் பொறுத்துக்க தாயே, நிச்சயம் இது நடக்கும். நான் பஸ் ஸ்டாண்டு கட்டும் போதுவே என் அருமை சகோதரர் அம்பேத்து அந்த அங்கே இருக்கிற மக்களெல்லாம் பஸ் ஸ்டாண்டு இருந்துச்சுன்னா சின்ன சின்ன கடை போட்டுக்குவாங்க, ஒரு இட்லி கடை, சாக்கனா கடை, பொரிச்சக்கறி கடை, ஒரு வியாபாரம் நடக்கட்டும்ன்றதுக்காக அங்கே ஒரு கேட் வைக்க சொன்னேன், ரோலிங் கேட், போயிட்டு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும்னு. நான் எல்லா ஏற்பாடும் பண்ணேன். 2.5 வருஷம் கவர்மெண்ட் விழுந்த உடனே காம்பவுண்ட் எழுதிட்டானுங்க. உண்மையாக இல்லையா? உங்களுக்கு இதெல்லாம் கஷ்டமாக தெரியுது போகிறதுக்கு. ஆனால் அவ்வளோ பெரிய பட்டர்ஃப்ளை பஸ் ஸ்டாண்டை யாரும் கேட்காத, கொல்லாத, சட்டமன்ற உறுப்பினர் மதிக்காத அந்த பஸ் ஸ்டாண்டை பஸ் ஸ்டாப் மாதிரி பண்ணி வச்சுப்பார். அந்த காம்பவுண்ட் பெருசாக பெரிய காம்பவுண்ட் பண்ண அதை கொண்டு போய் டிப்போ கொடுத்துட்டோம். யாரை கேட்டு கொடுத்தாங்க, எந்த கேபினட் டிசிஷன் ஆச்சு கேட்க நாதி இல்லை. ஏன்னா அந்த அம்மா இந்த ஊருக்கார் இல்லை, அதுக்கு தேவைப்படுறது வெறும் ஓட்டு தான். உங்களுக்கு லோனை கொடுத்து வட்டி வாங்கி போலீஸ்காரன் விட்டு மிரட்டி பொழப்பு ஓட்டுன்னு போகணும் அப்படின்னு பொழப்பு ஓட்டிட்டாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்றதுக்காக அடுத்த அவதாரம் எடுக்கிறாங்க. வராங்க வராங்க வராங்க. கொஞ்சம் தள்ளுங்க, தாய்மார்க்கு பார்க்கட்டும். அந்த அம்மா காலி மாறி அவதாரம் எடுக்குது பாரு. ஒவ்வொரு இடத்துல லக்ஷ்மி அவதாரம் ஒன்று, சரஸ்வதி அவதாரம் ஒன்று, எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கட்சியில் பிளேக் மாதிரி அவதாரம் ஒன்று எடுத்துக்குது. பிளேக் மாதிரி அவதாரம் எடுத்தால் என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். என்ன போய் நம்ம ஜனா பாலுபடுவரு, அவர் எஷ்டு கஷ்டப்பட்டார், அவருக்கோசரம் நான் எங்கே கூகுளாடுற, மந்திரி சபையெல்லாம் முடிஞ்சு போட்டேன், முதல் மந்திரியெல்லாம் வெளியே போயிட்டேன், காலி கிரவுண்டில் நன் ஜனா கோசரா சௌச்சாலைகள் இல்லா, குடிநீர் இல்லா, அசம் இல்லை பேசுறது, நாங்கள் யாருமே இல்லை. இப்போ ஒரு அவதாரம் எடுத்துக்கிறாங்க அந்த அம்மா, உகாதிக்கு எல்லாருக்கும் பேக் கொடுக்கணும். போன வருஷம் உகாதி வரவே இல்லையா? அதுக்கு முன்ன வருஷம் வரவே இல்லையா? 5 வருஷமாக தெரியாத உகாதி இந்த வருஷம் தான் தெரிஞ்சிச்சா? கரெக்டாக சொன்னேம்மா, இவ்வளோ தெளிவாகிட்டா போதும். அதுவும் உகாதிக்கு வந்து வில்லேஜில் இவ்வளோ கொடுக்கணும், சிட்டியில் நம்ம என்ன உகாதி கொண்டாடுக்கிறோம் சிட்டியில்? எங்களுக்கு தீபாவளியை மாதிரி பொங்கல், கிறிஸ்மஸ்ஸு, விநாயகர் சதுர்த்தி இல்லை, சனி 15 வருஷம் நம்மளை பிடிச்சிக்கிது, அவ்வளோதான். பிடிச்ச சனி இப்போ விடுதலை ஆகணும். அது விடுதலை ஆகணும்னாக்கா அந்த சக்தின்ற ஒரு பக்தி இருக்கணும். அது என் தாய்மார்கிட்ட தான் இருக்குது. என் தாய் சக்தி உள்ளவங்களாக இருந்தால் அந்த சனியை நீங்கள் ஓட்டணும் தாய். என் அருமை சகோதரர் இன்னொருத்தர் சொன்னார், அதே சகோதரர் தான் இதை கேட்டார், ட்ரைனேஜ் இல்லை அது இல்லைன்னு எல்லாத்துக்குமே சேர்த்து அந்த பதில், அந்த வழி உங்களுக்கு வேணும், 2 மாதம் பொறுத்துக்க தாயே, இந்த பக்கம் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் நான் வழி பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் நினைக்கலாம் அப்படி எப்படி பண்ணிடுவார் தலைவர், எலெக்ஷனுக்கோசரம் சொல்கிறாங்க, இல்லை பல வருஷம் 100 வருஷமாக எஸ்டி பிளாக்லேருந்து மொச்சக்கோட்டில் இருக்கார், அந்த கிரவுண்டு உள்ள ரோடு இல்லைன்னு கேட்டாங்க. உண்மையா இல்லையா? இவ்வளோ திக் சைஸில் போட்டு கொடுத்தனா இல்லையா? அவங்க பார்க்காத ரோடு கல்றைக்கு நாங்கள் சுற்றினு போனோம் சார், நேராக ஒரு ரோடு எடுத்து கொடுங்க, எஸ்டி பிளாக்கு 4th பிரான்ச்சில் போய் சேரட்டோம், நாங்கள் போட்டு கொடுத்தனா இல்லையான்னு பாருங்க. இது போட மாட்டேனா? இல்லை சொன்னீங்கல்ல போட்டுருவோம், அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஒரு ரோடு எம்எல்ஏ ஃபண்டிலே போட்டு கொடுக்குறேன். வீடுகளை கட்டும்போது இடிக்கிறாங்க சார், கண்டிப்பாக இடிக்குமா? நீ ஏழை, ஆனால் பணக்கார மதன் சாமி கட்டுனுக்கலாம், ஏக்கர் கணக்காக பிஜேபி இல்லை,
அவனு போய் இடிக்க மாட்டேங்கிறாங்க, பயோன்னு நினைக்கிற சூன்யம் பண்ணிடுறான்ட்டு. அதனால தான் அத்தனை ஏக்கர் விட்டுக்கிறான். பட் அதுக்கெல்லாம் ஒரு முடிவு காலம் வரும். அதை நான் கேட்டேன் சிஎஸ்ஓவை, ஏன் பக்கத்தில் ஒரு டாய்லெட் கட்டுறதுக்கு உனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கானூன் பிரகாரம் ஏய் லாஹாயினா அவன் நை நொய் நை நைன்றான். அது நையன்றானா நொய்யன்றானா எனக்கும் புரியல, நான் பேசுகிறது அவனுக்கு புரியல. கடைசியில் சிவராஜ் நகரில் பின்னாடி ஒரு வீடு, நம்ம ஜான் டிரைவருடைய அக்கா கட்டுனுக்குறாங்க. அந்த இடத்துல வந்துட்டு அவன் சூச்சின்னு காத்தான், நான் நேராக போய் நின்றுட்டேன். ஊரெல்லாம் கட்டின்னு இருக்கிறான் பணக்காரன், ஏன் ஆளுங்களுக்கு கட்டக்கூடாதுன்னு சொல்கிறேன். இதில் என்ன பண்ணுறானுங்க, நான் திருட்டு பசங்க சும்மானா சொல்லிடுது. எக்ஸ்எம்எல்ஏ எஸ்ஆர் தான் இது இடிக்க சொன்னார். ஏன்னா ஒரு வாயில் ஒரு முறை தான் சோறு துண்ண முடியும், அதே வாயில் பீ துண்ண முடியுமா என்ன? நான் என் மக்கள் கட்டணும்னு ஃபைட் பண்ணுறவன், அதை போய் இடின்னு சொல்லுவேண்ணா? எத்தனை பேருக்கு நான் கட்ட வச்சுக்கிறேன்? டாய்லெட்டில் ஓரில் எத்தனை பேர் கட்ட வச்சுக்கிறேன்? வீடு எக்ஸ்டென்ஷன் எத்தனை பேர் கட்ட வச்சுக்கிறேன்? நான் போய் இடின்னு சொல்லுவேண்ணா? இதே போல் தான் போலீஸ்காரன் கூட என்ன பண்ணுறதுன்னா, சட்டப்பிரகாரம் நான் உன்னை கண்டுபிடிச்சேன்னு சொல்ல மாட்டேன், ப்ரெஷர் எஸ்ஆர் தான், நான் ப்ரெஷர் பண்ணலாம் அப்படியே விட்டுருவேன் திருடுங்களே. சும்மா நான் என் பேரை சொல்லியிருது, எஸ்ஆர் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுக்கிறாரு. போய் என்றைக்குமே என் மக்களுக்கு நல்லது தான் செய்ய ஒழியோ கெடுதல் செய்யவே மாட்டேன். இந்த வீடுகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டலாம், ஒன்றும் பயப்படாதீங்க. நான் வந்துட்ட பிறகு நானே டெல்லி மைன் செக்ரட்டரிகிட்ட மீட் பண்ணுறேன், மைன் டைரக்டர்கிட்ட மீட் பண்ணுறேன், அங்கேருந்து ஆர்டர் பாஸ் பண்ணுறேன். நீங்கள் கொடுக்குற வரைக்கும் யார் எங்கெங்கே இடங்குதோ அங்கே தற்காலிகமாக கட்டி தான் தீருவோம், அதை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதை நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன். காலி இடங்குது அவங்க கட்டிக்கிறாங்க, ஒரு சின்ன பொட்டி கடை வச்சுக்கிறாங்க, பிஜிஎம்எல்கார சொத்து அழிஞ்சு போகுதுன்ற, கிருஷ்ணாபுரத்தில் 1000 ஏக்கர் லூட்டு வச்சுக்கிறானுங்களடா வில்லேஜுக்காரன், 1000 ஏக்கர்ஸ் 13,000 ஏக்கர் இருக்குதுன்னு சொன்னால் அசஸ்மெண்ட்டில் இன்றைக்கி கணக்கு எடுத்து பார்த்தாக்கா 12,000 ஏக்கர் தாங்குது. 2,000 ஏக்கர் யார் துண்ணான்? உலக மதிக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் மைனிங் ஏரியா. பங்காரப்பேட்டில் இருக்கிற எம்எல்ஏ அவங்களுக்கெல்லாம் அக்குப்பத்திரம் கொடுத்துருக்காரு அந்த லேண்டுக்கு. யாரை கேட்டு கொடுத்தான்? என் தொழிலாளி ரத்தம் தானே அது, யார் கேட்குறது? ஏன் எம்எல்ஏ கேட்கல? இதெல்லாம் நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம சொத்து நமக்கு தான் வேணும். முதல்ல 13,000 ஏக்கர் நிலத்தை நம்ம பிடுங்கணும், அதை மெஜர்மெண்ட் பண்ண வைக்கணும், அதை கர்நாடக கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணணும். அதுக்கப்புறம் என் வாலிபர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு என்ன திட்டம்னு நான் தீட்டணும். ஹாஸ்பிட்டல் உள்ளே போனால் நாங்கள் கோளார் போடுறோம், இங்கே போகிறோம், சுற்றுத்துக்குள்ள செத்தே போடுறோம் சார். எல்லாருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஏன் எங்கள் அம்மாவுக்கும் அந்த நிலமாச்சு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முத்தவர்களுக்கும் அது ஆச்சு. எதுக்கு போராட்டம் பண்ணணும்? ஒரு ஹாஸ்பிட்டலில் நான் இருக்கும்போது 94 60 பெட்டு கட்டி மினிஸ்டர் கொண்டாந்து ஓப்பன் பண்ணும்போது புது புது பெட்டு வாங்கி போட்டேன். பிளட் பேங்க் புதுசாக கொண்டாந்தேன், ஆப்ரேஷன் தியேட்டர் ஏசி போட்டு ஃப்ரெஷ்ஷாக கொண்டாந்தேன். சவகெடுங்கு எலி தூக்கின்னு போது காதை கடிச்சிச்சு கண்ணை கடிச்சிச்சு, நான் சவகெடுங்க சுத்தம் பண்ணி கொடுத்தேன். ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்தவன் நான். இன்றைக்கி ஒரு பில்டிங்கை கட்டிட்டு கமிஷன் வாங்கினேன், அதில் ஃபர்னிச்சர்ஸே இல்லை. பழைய சாமான மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டலேருந்து கொண்டாந்து வைக்கிற, அங்கே இருக்கிற சாமானத்துங்க கொண்டாந்து வைக்கிற, அவசர அவசரமாக திறக்கிற. ஏன்னா உன் பேர் போயிடணும், போகாது தாயே, அங்கே தான் நிலையாக நிற்கும். உன் பேர் நிலையாக நிற்கும், ஆனால் என் மக்கள் நிலையாக நிற்கணுமே. அதுக்கு எங்கே அந்த எக்யூப்மெண்ட்? இந்த அம்மா வந்த பிறகு கொண்டாரு தான், வராத நீ அங்கே நின்றுடு, உன்னை அவன் கூப்பிட்டான். இதெல்லாம் ஏமாத்து வேலை. இதை ஏமாத்துறதுக்காக நீங்கள் மயங்கிட்டீங்க, இல்லை மறந்துட்டீங்க, இல்லை சந்தர்ப்ப சூழ்நிலை புத்தி தடுமாற்றதுனால ஒரு தவறு செய்திருக்கலாம். எத்தனை தமுறை என்னை தோக்கடிச்சு தவறு செய்தாலையோ, ஆனால் என் இதை தூட்டு நீங்கள் நீங்கவே மாட்டீங்க தாயே. நான் எங்கள் அம்மா மேலே வச்சுக்கிற அன்பு தலைவரை கோபமாக பேசாதண்ணா. முதல் இதை தேத்துக்கினேன், ரெண்டாவது இதை தேடுக்கல, ரெண்டும் ஒன்று தான், அதே இதையும் அதே நாக்கு. ஆனால் இன்றைக்கி அமைதியாக பேசுகிறதுனால என் தாய்மார்களுக்கு ஒரு சந்தோஷம், என் வாலிபனுக்கு ஒரு சந்தோஷம், தலைவர் இப்போலாம் திட்டத்துலேருந்து சந்தோஷம். இதை தானே என் தங்கவயில் மக்கள் என்கிட்ட கேட்டாங்க. ஆனால் அப்போ எனக்கு அறிவில்லையே, இப்போமா இப்போ தானே கொஞ்சம் அப்படி யோசனை பண்ணி பார்த்த பிறகு வயசு ஆகாத அறிவும் வளர்ந்து கூட சேர்ந்து, அன்னைக்கு இருந்த கோபம் இன்றைக்கி இல்லையே.
ஏன் என் வாலிபனை வாழ வைக்கணுன்றதுக்காக என்னென்ன தியாகம் பண்ணியே தீரணும். என் வருங்கால வாலிப சகோதர சகோதரர்கள் நிம்மதி அந்த ஊரில் இருக்குனாக்கா எண்ணெய் லிட்டர் திரிய போல நான் எரிஞ்சு அவங்களுக்காக வெளிச்சத்தை கொடுக்கணும். அதுக்கு என்ன நான் மாற்றிக்கணும். பெண்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. அவங்க மனுஷன் வச்சனால எதுவும் இருக்கலாம், எதையும் செய்யலாம். உலகத்திலேயே தவறு செய்தாலையும் மன்னிக்கக்கூடிய உள்ளம் படைத்தவங்க தான் பெண்கள். அது கூலி தொழிலாளி பெண்ணாகட்டும், கோட்டீஸ்வரம் பெண்ணாகட்டும், தவறை மன்னிக்கக்கூடியவர்கள் பெண்கள். தவறே செய்யாத பெண்களை தண்டிக்கக்கூடியவன் தான் ஆண்கள். அது எப்படின்னு கேளு. தூய்மையான சீதையை ஆனால் ஒரு தவறும் செய்யாத பெண்கள்ங்கிறாங்க பார், ஒரு தவறும் செய்யாத அவங்கள ஆண்கள் தண்டிக்கிறானே. சீதை தவறே செய்யலை, நெருப்பு இறங்குன்னு சொன்னான்ல. கண்ணகி தவறே செய்யலை, அந்த அம்மா கால் செல்பெல்லாம் கைட்டு போய் வித்தானே. இப்படி ஒவ்வொன்றும் ஆண்கள் செய்கிறான், தப்பு செய்யாத பெண்களை தண்டிக்கிறான். தப்பு செய்தாலும் ஆண்களை மன்னிச்சு விடுறவங்க தான் பெண்களுடைய குணம். அது என் தாய்மார்கிட்ட இருக்கு. நான் தப்பே செய்யலை தாயே, ஆனால் எனக்கு தண்டனை கொடுத்தாலையும் ஒட்டு மூத்துக்குமா சேர்த்து இன்னைக்கு எடுத்துக்கிறீங்க பாரு முடிவு. இந்த மண்ணுக்காக, உன் பிள்ளைக்காக, உன் வருங்கால பேர பிள்ளைக்காக, அதுக்கு நான் உனக்கு தலைவணங்கி நல்ல வேலைக்காரனாக வேலை செய்வேன். ஒரு நாள், ஒரே ஒரு நாள் என்னுடைய டெய்லி டிராவல்ஸ். சகோதரன் சகோதரிகள், உங்கள் பொன்னான நேரத்தை நீங்கள் உழைப்பாளிங்க. உழைத்து வாழ்பவர்கள், பிறரை ஏமாற்றி வாழ்பவர்கள் அல்ல. உங்களோட உழைப்பு தான் ஒன்று வாழ வச்சுருக்குது. அரசியல்வாதியோ, எம்எல்ஏவோ, சட்டமன்ற உறுப்பினரோ, எம்பியோ, கவுன்சிலரோ உங்களை வாழ வைக்கல. உன் கால்கள், உன் உழைப்பு, உன்னோட திறமை உன்னை வாழ வைக்குது. எனக்கு அது போதும் நீ நினைக்கிற. ஆனால் அந்த மண்ணுக்கும் உன்னுடைய செலவு ஒரு பங்கு இருக்கட்டும். அந்த ஒரு நாள், ஒரு மணி நேரம் நீங்கள் பெங்களூர் போகிறத நிறுத்திட்டு அந்த ஒன் ஹவருக்குள்ளே ஓட்டு போட்டு போங்க தாய. உன் கையால் இந்த பூ மலரும் அந்த மண். ஏன்னா அன்னைக்கின்ற சமயத்தில் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குவான், அதை தவற விட்டு அடுத்த வாரம் ஆகிடுமே நீ யோசிக்குவ. ஆனால் அந்த ஒரு வாரத்துக்கு நீ யோசிக்கிற, ஆனால் பல ஆண்டுகளுக்கு நாம் யோசிக்க வேண்டியதாக போயிடும். இதை கொஞ்சம் மனசில் வச்சுட்டு ஓட்டு போடு. இதுதான் என்னுடைய அப்பீல் டு த மை டெய்லி ட்ராவலர்ஸ். அவங்களுக்கு டெய்லி ட்ராவல்ஸ் தான் ப்ராப்ளம் ஆகுதுன்னு எனக்கு தெரியும். ஒரு எம்எல்ஏ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போய் செய்ய முடியாதுன்னு தெரியும். ஆனால் செய்து காட்டவும் முடியுன்றது தான் புஷ்புல் ட்ரெயினை உருவாக்கி காமிச்சேன் நான். என்னால் முடியும். கண் கண்ட தெய்வம் பாபா சாஹிப் அம்பேத்கர் ஹஸ் ரிட்டன் அன் ஆர்டிகல் டு யூஸ் யுவர் பவர் ஃபார் த பூரஸ்ட் பீப்புள் சொல்லிக்கிறார். அதை நான் படிச்சுக்கிறேன். இவரை காட்டுறான், பாபா அவருக்கு போடுப்பா அப்படி அவன் கிட்ட வந்தேன்னா இப்படியே கொஞ்சம் போட்டு போடுறான். அந்த மாதிரியே மாதிரி நீ நெயில் உட்காந்துக்கின்னு உனக்கு பாசம் வெயிலில் நின்றுக்கிறாங்களா அவங்க. என் வாலிப என் தாய்மார்கள் நெயில் இருக்கணும்னு நினைக்கிறானே, அதுதான் இந்த பூமியினுடைய பற்று. என் தாய்மார்கள் நிற்கக்கூடாதுன்னு நினைக்கிறான் பார், அதுதான் அவனுடைய பாசம். இந்த மண்ணு வளர்த்துக்கிறது வெறும் பாசம் நமக்கு மட்டும்தான் தெரியும். இறந்து போன பிறகு அந்த ஆத்மாவுக்கு என்ன சேவை செய்கிறேன்னு தங்க வயல் மக்களுக்கு தான் தெரியும். பாயில் சுற்றின்னு போடுறவன் நம்ப கிடையாது. அவன் ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, அந்த சவத்துக்கு அவன் கொடுக்குற மரியாதை தங்க வயலில் மட்டும்தான் உண்டு. எத்தனையோ ஊரை பார்த்துக்கிறோம். அதனால் என் மக்கள் நீ ஒற்றுமையாக இருப்பாய். நான் என்ன செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கேட்கலாம், மெடிக்கல் காலேஜ் கோட்டி சொன்னவங்களுக்கு பணத்தை கூப்பிட்டு கவுன்சிலேருந்து மெடிக்கல் கவுன்சிலேருந்து எடுத்துனது காலேஜ் போட்டுக்கலாம். சாம்பரம் போட்டான் ஓடிச்ச ஹாஸ்பிட்டலு. ஏன் ஆனால் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்காரங்க ரம்பார், அவன் பணத்தை கொடுத்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு பர்மிஷன் கொடுக்க டம்மியாக்குவான். இவன் ஆக்குனானா அவன் வியாபாரம் போயிடும். இதெல்லாம் போராட்டம் பண்ணிக்கின்னு தங்க வயலில் 13 ஏக்கர் நிலங்குது. அரசியல் நோக்கத்தில் ரைத்தம் கொடுக்க மாட்டான், விவசாயி கொடுக்க மாட்டான். அதனால் நாங்கள் போட முடியாமல் தகராறு இருக்குது. இங்கே ஒரு விவசாயமும் இல்லை. இதில் கொண்டு வந்து போடு, எக்ஸ்பிரஸ் ரோடு போட்டு விட்டுக்கிறான். பெங்களூர் டு சென்னை 2 ஹவர்ஸில் போய் சேரலாமா? கிருஷ்ணாவரத்து மேலே போகுது. அப்போ கேஜிஎஃப்க்கு 2 மினிட்ஸில் வந்து சேரலாம்ல. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அதை டைவெர்ட் பண்ணு. 13 ஏக்கர் நிலம் எங்கே இருக்குது? இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் எங்கே கொண்டு வந்து போடு. பெங்களூரில் வந்து வேலை செய்ய அவன் வீட்டுக்கு போட்டோம். 70% கேஜிஎஃப் புள்ளி கொடு, 30% அவுட் சைடு கொடு. திஸ் இஸ் அ பாலிசி மேட்டர்.
70-80% ஏன் பிள்ளைங்க வேலை செய்யணும்? பங்காரப்பேட்டோ, கோலாரோ, மாலூரோ, டொய்க்கலோ 20% எடுத்துக்கோ, இல்லை தேவைப்பட்டால் 30% எடுத்துக்கோ. இங்கே போடு ஃபேக்ட்ரியெல்லாம், இங்கே போடு எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல், எய்ம்ஸ் மருத்துவமனை, பெல்கார், பீதார், பணக்காரனு ஏரியாவுக்கு கொண்டு போய் போடணும்னு சட்டங்க தான். அவங்க ஒப்பு விட்டு பணத்தை கொண்டு போய் போடு. இது மக்களுடைய பணம், ஏன் ஏரியாவில் வரணும்? 224 எம்எல்ஏக்கு நான் பயப்பட மாட்டேன். ஒரு அம்பேத்கருக்கு என்ன இல்லாதவங்க எல்லாரும் கூட முந்தாலயத்தெல்லாம் நீங்கள் பார்த்துருப்போம் டிவியில். நம்ம ஊர் எம்எல்ஏ அந்த அம்மாவுடைய சொத்து எவ்வளோ டிக்ளேர் பண்ணிக்கிறாங்கன்னு 10 பெண்கள் எம்எல்ஏ பற்றி கர்நாடகாவில் சொல்கிறாங்க. அதில் நம்ம அம்மா ரெண்டாவது இடம். இந்த அம்மாவுடைய சொத்து 8 கோடியும், மாதம் வருமானம் 45 லட்சமா. கேஸு 2 இருக்கு தான், அக்யூஸ்டு 2 குற்றவாளி கேஸ் இருக்குது. 8 கோடி ரூபாய் சொத்து இருக்குது, மாதம் வருமானம் 40 லட்சரூபா வருமானம். அந்த அம்மா டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க. செய்வத்தாயே கோப்பம் கோட்டி சொன்னார், 2 முறை மந்திரியாக இருந்தார். இருக்கு, நீ எத்தனை கோடி நான் வச்சுக்கோ. ஆனால் நீ பேசும் முதல்ல என்ன சொல்கிற? நீ கெல்சாவில் நான் மாடது நன் சொந்த துட்டு நல்லி என்ன துட்டில். அப்போ கவர்மெண்ட்டு கொடுத்த துட்டெல்லாம் பேங்க்கில் அப்படியே போட்டு வச்சுக்கணும். யோசனை தானே கேட்கணும். இது வீண் ஜம்மம் வரட்டு கௌரவம். மாதத்துக்கு 2 கோடி ரூபாய் வசூல் பண்ண போகிறேன். முன்சிபாலிட்டியில் நடக்கிற அநியாயத்துக்கு நான் பைக்காட் பண்ணிவிட்டு நேற்று இன்டர்வியூ கொடுத்தேன். முன்சிபாலிட்டியை சூப்பர் சீட் பண்ணோன்னு என்கொயரி பண்ணியிருப்பியா? எந்த அதிகாரி மேலே நான் என்கொயரி பண்ணியிருப்பியா? சிவில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர் இன்றைக்கி கேஜிஎஃப்ல வாங்கிக்கிற லேண்டு யாரும் யாரும் வாங்கலை. எங்கே தான் மைசூரில் வந்தான் போன் டாக்டர். கடவுள் தங்க வயல் மக்களுக்கு அதிகமான சக்தி கொடுத்துவேன். அதே போல் பிள்ளைங்களுக்கு பாசம் கொடுத்துவேன். ஒரு சில பிள்ளைங்க தான் தாய்க்கு சோறு போடாது இருக்கலாம், மற்ற மெஜாரிட்டி பிள்ளைங்க தாயை மதிக்கணும் தான் தங்க வயலில் உண்டு. அம்மாவுக்கு தேனும் பாலும் தனியாக ஹார்லிக்ஸும் ஊட்டி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீ காட்டுற அன்பு அதுக்கு ஹார்லிக்ஸு சமம். நீ பாசத்தை காட்டு, அவள் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டான், மகனை கஷ்டம் கொடுக்க மாட்டான். ஆனால் நீ பாசம் காட்டாத உன் மனைவிக்கு சும்மா ஒரு நாளைக்கு கபாப் வாங்கி அந்த கொடுக்காது பாரு, மூஞ்சிக்கு மூணு வச்சுக்கிட்டு பருப்பு சாப்பிட்றான் ஊற்றும். ஆனால் அம்மா அப்படி கிடையாது, அவளுக்கு இல்லைனாலே ஒன்று ஊட்டி விடுவான். அதுதான் அம்மா. அதையா இப்போ பெரியவன் வரல கொஞ்சம் வெயி எனக்கே வயசாக எப்படி அவன் 10 மோ 10 லேன்னு சொல்கிறவோ அம்மா நல்லா இருந்துச்சு நான் சாப்பிட்டேங்கோ நாளைக்கு நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறோம் கொண்டாச்சு. அம்மா அப்படி கிடையாது. முந்தானியில் முடித்து போட்டு சின்ன பிள்ளை எங்கன்னா புடியின் போயிடுவானா, அவன் சாப்பிட்டா ஏற்கனவே பெரியவன் வருவானே, அந்த சின்ன பிள்ளை வருமே முந்தானியில் எடுத்து அவள் சாப்பிட்றா இல்லையோ வாசனை உனக்கு ஒன்று எடுத்து கொடுக்குவான். அவள் தான் அம்மா. என் தாய்மார்கள்லாம் என் கோயில் தானே, என் கோயில் தானே. நீ அந்த கோயில் உள்ள லட்சுமியார், சரஸ்வதியார், வீரலட்சுமியார். ஏன் தாயே நீ பிள்ளைக்கு மாதிரியாக கூட இரு, எனக்கு அதை பற்றி கவலை. அம்மா அம்மா தானே, தாய் தாய் தானே, தெய்வம் தெய்வம் தானே. இந்த தங்க வயல் மண்ணில் வாழ வைச்ச அத்தனை என் தாய் முதல் கொண்டு அவங்க தெய்வீகம் தானே. யான் தாய் தெய்வம் முதல் தங்க வயல் தாய் எப்படி தெய்வம் இல்லாத போகும்? அந்த தெய்வீகமான மண்ணில் பிறந்த இந்த வாலிபர்களை நான் வாழ வைக்க வேண்டியதில்லை, நீங்கள் வாழ வைக்கணும். நீங்கள் கொடுக்குற மதிப்பு அந்த ஓட்டு, அந்த ஓட்டினுடைய மதிப்பு எவ்வளோன்னு எனக்கு தெரியும். நாங்கள் அது உயர்ந்த ஸ்தானத்தை கொண்டு போக முடியும். அகலிகை என்ற ஒரு பெரிய முனிவருடைய ஒய்ஃபு வாலிபர்களை படிப்பறிவோட பகுத்தறிவு பெற்றுக்கொள்ளுங்க. படிப்பறிவோட பகுத்தறிவு நிறையா. அதனால தான் என் மக்களுக்கு அண்ணல் அம்பேத்கர் சொன்னது, நம்ம இனம் படிக்கணும், நிறைய படிக்கணும், அறிவை வளர்த்ததுக்காக படிக்கணும். இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்க பார், வருங்கால வாலிபன்களை எப்படி வழி நடத்தணும் அவருக்கு 15 ஆண்டு காலம் இதை தான் சொல்லுகிறான். இண்டஸ்ட்ரி இருக்கணும், ஃபேக்ட்ரி இருக்கணும், கவர்மெண்ட் ஃபேக்ட்ரி இல்லைனா எப்படின்னு கவலைப்படாத. இப்போ நீ போயிட்டு கவர்மெண்ட் ஃபேக்ட்ரியில் வேலை செய்து நிற்கிறேன், பெங்களூரில் ப்ரைவேட்டில் தானே, அந்த ப்ரைவேட்டுக்கு 18% இருக்கணும். அதுதான் லேபர் கோர்ட் லா. நான் வந்தேன்னா லேபர் மினிஸ்டர் பெம்மல் கிட்ட வருவேன். எவ்வளோ டிசிஎல் பிள்ளைங்க எத்தனை வருஷம் டிசிஎல் இருக்கிறான், நீ ஒரு லேபர் மினிஸ்டர் அவன் வாழ்க்கைக்கு என்னடா செய்தன்னு கேட்க வைக்கிறேன். கேட்க வைக்கிறனா இல்லையாப்பா? எங்கேயோ ஒரு இதில் ஒரு நோட் போட்டேன், எம்ஜிஆர் ஒரு பாட்டு எழுதினாரான். அந்த பாட்டு எழுதும்போதோ நான் அளவோடு ரசிப்பவன் அப்படின்னு அதுக்கு ஒரு மியூசிக் கொடுத்துருந்தாங்கல்லாம், மெல்லிசை மன்னர், நான் அளவோடு ரசிப்பவன்
அப்படின்னு. அதுக்கப்புறம் அடுத்த வார்த்தை அவரால் எழுத முடியாத ஒரு அஞ்சு முறை வெத்தலை பாக்கு போட்டு வாய் தான் வீணிச்சான். அந்த நேரம் கலைஞர் அங்கே வந்தாரான். என்ன வாலி என்ன பண்ணுக்கிறானே, எம்ஜிஆர் பாட்டு எழுதினுக்கிறானே, அளவோடு ரசிப்பேன்னு ஒரு வார்த்தை எழுதிட்டு அது அடுத்த வார்த்தை எனக்கு வரவே இல்லைன்னாராம். அவர் ஒரே வார்த்தை சொன்னா எதையும் அளவின்றி கொடுப்போம்னு எழுதுறான்னாராம். படித்தது எட்டாம் கிளாஸு, இதுதான் பகுத்தறிவுன்று. அளவோடு ரசிப்பவன் எழுதுனா அது அடுத்த வார்த்தை வரல, எதையும் அளவின்றி கொடுப்பவனே எழுதுனாராம். அப்போ எம்ஜிஆர் சொன்னாரான், வாலியை பார்த்து அந்த பாட்டு ரொம்ப அற்புதமாக எழுதிக்கிறீங்க, எனக்காக நீங்கள் வந்து கட்டி பிடிச்சிங்கனாரான். நீ எனக்கு முத்தம் கொடுக்காத, உனக்கு பாட்டு எழுதுன ஒரு கலைஞர் அவருக்கு போய் முத்தம் கொடுனாராம். இது அந்த அறிவு பகுத்தறிவை பற்றி சொல்கிறதுக்காக சொன்னாங்க. அதனால் நீங்கள் பகுத்தறிவோடு இருங்க, பயப்படாதீங்க. என் மேலே எந்த நம்பிக்கை வச்சு எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணுன்றியே, உன் நம்பிக்கைக்கு நான் துரோகம் பண்ணால் என்னுடைய ஐயோக இந்த பூமியில் பிறக்கவே மாட்டேன். வாழ்க்கைன்றதே ஒரு நம்பிக்கை தான், வாழ்க்கைன்றதே ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை நான் ஏமாற்ற மாட்டேன். பிஜே மெல்லிஷன் ஆகட்டும், என் நண்பர் கேட்டார், மறந்துட்டு நினைக்கிற சகோதரா என்னடா நம்ம கேட்ட கேள்விக்கு சொல்லியேன்னு, மறக்க முடியுமா உங்களை நான். நிலுவைத் தொகையை பற்றி தானே கேட்டேன். சொசைட்டிக்காரங்கெல்லாம் உங்களுக்காக ஃபைட் பண்ணுக்கிறாங்க, அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ எடுக்கட்டும். நான் ஜெயிச்சுன்னா அவங்களுக்கு என் மூலியமாக நான் போய் அவங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஏன் இவங்கெல்லாம் சரியில்லை, நான் ஒருத்தன் தான் யோகியம் என்ன பண்ணி, நான் அவங்களோட சேர்த்துக்குனா நான் சேர்ந்துக்கிறேன். இல்லை அவங்க எனக்கு என்ன மாதிரி செய்து கூட எங்கள் கூட வந்துன்னு சொன்னால் அவங்க கூட நான் சேர்ந்துக்கிறேன். வெற்றி உனக்கு கிடைக்கணும் ஒழியோ எனக்கு அவங்களுக்கான்றது முக்கியம் இல்லை, நீ வாழணும் உனக்கு நான் செய்து கொடுக்கணும். அன்றைக்கி தேவகடாகிட்ட போராட்ட குழுக்காரங்க போராட்டம் பண்ணிருக்கும் போதோ, நான் தானே இட்டுன்னு போன எம்எல்ஏ இருக்கும்போதோ, அஞ்சு ரூபா கேட்டுன்னு இருந்தீங்க, பத்து ரூபா கேட்டீங்க, பன்னெண்டு ரூபா கேட்டீங்க, கொடுக்க மாட்டேன் நான் செட்டிக்காரேன். அசம்பிளி ஆளுக்கு நான் செட்டிக்காரை கூப்பிட்டேன், நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வரமாட்டேன்னு சொன்னேன். நாங்கள் முன்சாமி உண்மை இல்லையா, போராட்டங்கள் நடந்துருக்குது, என் ஊர் மக்களெல்லாம் போராட்டத்துக்கு நான் தொழிலாளியெல்லாம் அந்த எம்டியை கூப்பிடு சார், சென்ட்ரல் கவர்மெண்ட் நான் வரமாட்டேன்னா, பைரேகோடா மின்சார்ஜ் மினிஸ்டர் இருந்தார், எல்லா போலீஸும் வாபஸ் வாங்க நான் அடிச்சு நுறுக்கலாம் ஆளுன்னு. இந்த விஷயம் தெரியும்னா செட்டிக்கார் அங்கே ஓடியாந்தான். தேவகடா சீஃப் மினிஸ்டர் உட்கார வச்சு கேபினில் 50 ரூபா வாங்கி கொடுத்தேன். வாங்கி கொடுத்தனா இல்லையா, வாங்கி கொடுத்தனா இல்லையா, அதை வாங்கினு ஓடியாந்தாங்க போராட்டம் கொடுக்க, வெற்றி 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 வெற்றின்னு உங்களை முட்டாளாகிட்டு அவன் வெற்றி பெற்றுவான். கரெக்டா, அந்த மாதிரி நான் வர வைக்க முடியாதுன்னா உன் எம்டியே, உங்கள் எம்டி என்ன இருக்கா அங்கே வர வைக்க மாட்டேன்னா நான் அசம்பிளி ஆளுக்கு, வீடுங்களை சொந்தம் ஆகணும் அதுக்கு என்ன முடிவு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, அப்போ நீ வந்து கேட்காத போலீஸ் பாதுகாப்பு கொடுக்காதுன்னு நான் டிஜிபி கிட்ட சொல்லி போலீஸ் பாதுகாப்பு செக்யூரிட்டிக்கு கிடையாது அது நான் வாங்கி கொடுக்குறேன், நீ இசு போல கட்டு, அவன் எப்படி பார்க்கறன்னு பார்க்குறான். இது வந்து அராஜகத்தில் செய்கிறது, அதுவும் என்னால் முடியும். ஆனால் என் மக்களுக்கு பய இல்லாத சொந்தமாக்கணும், இது அரசாங்கத்திட்ட பேசி லாஃபுல்லாக சட்டத்துக்கு உட்பட்டு என் மக்களுக்கு செய்து கொடுக்க வேண்டியது என்னோடய கடமை, நான் செய்வேன். நல்ல ஹாஸ்பிட்டலை உருவாக்குவேன், வேதமங்கல தண்ணீர் குடி தண்ணீருக்கு என்ன ஐடியா, 100 கோடி ரூபாய் கொடுத்துக்கிறாங்க, வாட்டர் போர்டுக்கு 100 கோடி, இது வரைக்கும் வேதமங்கல தண்ணி மைனிங்கில் வரலையே, சரி நான் மைனிங் மட்டும் வந்து ஊற்றிட்டு இருக்குதா, என்ன பண்ண அந்த பணத்தை, ஏன் எம்எல்ஏ எம்பி என்கொயரி பண்ணல, ஆனால் நான் லோகாயத்தில் போட்டு லோகாயத்தில் எஸ்பியை கொண்டாந்து என்கொயரி போட்டு எனி மூவ்மெண்ட் அந்த தண்டனை கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிறேன், ஒன்லி ஆர்டர்ஸ். நீங்கள் என்ன செய்தீங்க, இவ்வளோ மக்களுடைய பணம், என் தாய்மாரங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்கள, நீ ஒரு பொட்டை புள்ள தானே, நீ ஒரு பெண்கள் தானே, என் தாய்மாருக்கு எஸ் இருப்பா, அவர் கேட்குறது நான் சொல்கிறார் இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, ஆரோ பிளான்ட்டு, எஸ் 2 மாதம் பொறுத்துக்கோ, 2 மந்த்ஸ் நான் பண்ணி கொடுக்குறேன். அவர் என்ன கேட்டார், குடிக்க தண்ணியில்னு சொல்ல வர்றாரு, அதே மறந்துடாதீங்க சார்ன்றாரு, எஸ் நீ பரவாயில்ல நீ கேட்டது நியாயம் தான், பண்ணலாம் பண்ணி கொடுக்குறேன், நல்ல ஹாஸ்பிட்டல் உருவாக்குறேன், என் டெய்லி ட்ராவல் பண்ணுற பிள்ளைகளுக்கு படிப்படியாக இங்கே தொழிற்சாலையை உருவாக்குறேன், என் பிள்ளைங்க வேலை செய்யணும், இதுதான் என்னுடைய கடமை, இதுக்கு தான் நான் நிற்கிறது, நான் சொத்து சேர்க்கணும், நிலம் சம்பாதிக்கணும், அபகரிக்கணும், நில ஒருபோதும் முடியாது, வாழ்ந்தா என் தாய் மடியில் எப்படி நான் வாழணும்னு நினச்சி வாழ்ந்தேனோ அதே போல் தாயை உன் மடியில் தான் நான் சாக செய்து கொடுத்து செய்யாமல் நான் சாக மாட்டேன். வாலிபா நம்பிக்கை வை, என் மேலே உனக்காக நான் எதுவும் செய்வேன், அப்போ ஐயா விட்டுருக்க போதும், சரிங்க குடிக்க கொடுக்கலாம். பசி நேரம் தாய்மார்களுக்கு திருப்தியாக சாப்பிட்டு போங்க தாயை, அமை மூர்த்தி வா.
அமைதியான முறையில் பசி நேரத்தில் எல்லா தாய்மாரும் அங்கங்கே உட்கார வச்சு வாலிபர் இருக்கிறாங்களே யங்ஸ்டர்ஸ் ஃபஸ்ட்டு தாய்மார்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், இன்னொரு பேட்சு ஜென்ஸ் பெரியவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் என்று கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய அன்பு தாய்மார்களுக்கும் என் இதயம் கனிந்த வாலிபர்களுக்கும் என் அருமை சகோதரிகளுக்கும் என் ஜெய்வி ஜெய்வி.